சேனி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாருக்குமே இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னென்ட்டு வாங்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிக் பாஸ் முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் தான் நிஷாவுக்கு வந்து ஆரி வின் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்காரு போல இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ தான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆரி ஃபினாலையில் அந்த கப்பு வாங்கினதுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் ஆரி, அவங்களுடைய குழந்தை நிஷா அண்டு சுரேஷ் தாத்தா இவங்க 4 பேரும் இருக்காங்க. இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண நிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் சகோதரா, இந்த சந்தோஷம் உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லாமல் எப்பவுமே இருக்கணும், நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகான மெசேஜ் தான் கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த நிறைய பேர் நிஷாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தாலும், இன்னொரு பக்கம் நடிக்காத நிஷா நீ அன்னைக்கு என்ன பண்ணன்றத நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். ஆரி என்ன வின் பண்ணும்போது உன் மூஞ்செல்லாம் பார்த்துமே, அனிதா சனம்லாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் அன்பு கேங்கில் இருந்துக்கிட்டு கை தட்ட கூட அழுதுட்டு இருந்தீங்க, அப்படி அங்கே பண்ணிட்டு இப்போ எதுக்காக இப்படி வந்து நடிக்கிற, அதுவும் 4 நாளுக்கு அப்புறம் எதுக்காக இந்த போஸ்ட்டை போடுற. இது வரைக்கும் அன்பு கேங்கில் இருக்கிறவங்க யாருமே ஆரிக்கு விஷ் பண்ண கூட இல்லை. இவங்கள திட்டாதீங்க, அவங்கள திட்டாதீங்க அப்படியே தான் சொல்கிறீங்க. ஆரிக்கு யாரா விஷ் பண்ணீங்களா அப்படின்ட்டு யாரும் அவங்களை திட்டினாங்களா என்ன, அதுக்காக தான் இப்போ போட்டிருக்கீங்களான்ட்டு பல பேர் பல விமர்சனங்களை அள்ளி குவிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம், ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது நிஷா மட்டும்தான் ஆரி அவர்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நிஷா கிட்ட பேசும்போது ஆரி ப்ரோ ரொம்பவே அழுதாரு. அப்போ சொன்னாங்க, சகோதரா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவருக்கு ஆறுதலாக சொன்னாங்க. போகும்போது கூட திரும்ப திரும்ப இவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் கப்பு வின் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக போஸ்ட் போடாமல் இப்போ 4 நாளைக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலன்ட்டு பல பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ நிஷாவுடைய போஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாலாஜியோட போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நிறைய குழந்தைங்க பாலாக்கே கப்பு கொடுக்கல, நாங்கள் பாலா மிஸ் பண்ணுறோம் சொல்லி நிறைய வீடியோவை பார்க்க முடியுது. அதை அவரே ஷேர் பண்ணிட்டு வராரு இன்ஸ்டாவில் கிட்ஸ் ஃபேன்ஸ்னா. இன்னொரு பக்கம் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுகிட்டே வராங்க. அதில் ஒரு ரசிகர், பாலா உங்களை நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் தப்போ சரியோ நீங்களாக இருந்தீங்க, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களை நாங்கள் எப்போ திரும்பவும் பார்ப்போம் இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாலா ஒரு பதில் சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் என்ன பிக் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கும் பட வாய்ப்புகள் வந்திருக்கு போல இருக்கு. ஆல்ரெடி அவர் ரியாலிட்டி ஷோ ரெண்டுத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அது ரெண்டுமே விஜய் டிவியில் தான் பண்ணியிருக்காங்க. நடிகை மீனா கூட சேர்ந்து கரோலின் காமாச்சின்ற ஒரு வெப்சீரிஸில் இவர் தான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ பிக் ஸ்க்ரீனு இவரே சொல்லியிருக்காரு. ஸோ என்ன படம் யார் கூட கமிட் ஆயிருக்காரு, என்ன மாதிரி கதைக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாவுடைய ரசிகர்கள் பாலாவை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் அபிராமியோட ஒரு ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2016 எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் அவங்க ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுற நிறைய பேர், என்ன அபிராமி அப்போ செம்மையாக இருக்கீங்க போல இருக்கு, இப்போ ஏன் இப்படி மாறிட்டீங்கன்னு சொல்லி இவங்களை பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் என்னை பார்த்து கவலைப்படவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இப்படி நிறைய செலிபிரிட்டிஸை நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணி கடைசியில் அவங்க தற்கொலைக்கு தூண்டுறீங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ரிப்பு ரிப்புன்னு போட்டுட்டு வரீங்க, எதுக்கு இந்த பொழப்பு உங்களுக்கு, இந்த பொழப்புக்கு நீங்களாம் சொல்லி ஒரு கேப்பும் விட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் போது தான் புரியும், இதுதான் என்னுடைய ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபிராமி. அபிராமி பாடி ஷேமிங்க்கு ஒரு பக்கம் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் ஜூலியோட ரசிகர்கள் அவங்கள கிண்டல் பண்ணதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஜூலி ரீசெண்டாக இப்போலாம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்காங்க, குறிப்பாக ஃபோட்டோ ஷூட்டை அள்ளி தெளிக்கிறாங்க. அப்படிதான் இப்போ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல கடற்கரை ஓரமாக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த நிறைய பேர், ஜூலி உனக்கு இது தேவையா, பட வாய்ப்புக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, விட்டா ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட நீ ஃபோட்டோ ஷூட் நடத்துவ போல இருக்கே அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே, ப்ளீஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அபியூஸான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க, நான் ஜூலியோட சப்போர்ட்டர்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, அது அவங்களோட இஷ்டம், அவங்க எப்படியோ போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணுற அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டும் தான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலியோட இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.